இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து செழியன் மேலே நம்ம எப்படிலாம் வந்து கோவப்படலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து அடிக்கடி காமிக்கிறாங்க. அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழில்கிட்ட பேசின விதமாகட்டும், என்ன குடும்பமான தொப்பி வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டதாகட்டும், உங்கள் அப்பா செஞ்ச காரியம் என்ன, அவர் எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு போனாரு, அவரை தலையில் தூக்கி வச்சு இன்னும் அப்பா இந்த குடும்பத்துக்காக என்னென்ன செஞ்சிருக்காரு தெரியுமா அப்படிங்கிறத மட்டும் பேசி அப்பாவோட குறைய ஒரு தடவை கூட வந்து உறக்க கேட்கவே இல்லை. ஆனால் வந்து இங்கே வந்து அதை வெளில சொன்னால் மட்டும் அவமானம்னு சொல்லி பேசுறது ஒரு பக்கம். இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த ஆணாதிக்கத்தை அப்படியே வந்து தூண்டி விட்டு தப்பே செஞ்சாலும் ஆம்பளை அப்படின்னா வந்து ஆம்பளை அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடுறவங்கன்னு வச்சுப்போம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜெனியை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன காரணம் அதாவது என்ன, அம்மா தனியாக தானே வந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறேன், நாங்கள் எதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், நம்மையே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி சாடிஸ்டிக்காக அவங்கள பார்த்து வந்து வந்து சந்தோஷப்படுறது, அவங்க வந்து ஒன்றும் முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதா வந்து சொன்னல அப்பா இருந்தால் தான் எல்லாம் முடியும், அப்பா இந்த குடும்பத்துக்காக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிற பிள்ளைக்காக இப்போ பாக்கியா அங்கே உட்காந்துருக்காங்கன்னு நினச்சாரு. நமக்கு எரிச்சலாக இருக்குது, ஏன்னா இனியாவும் சரி செழியனும் சரி ஈஸ்வரியும் சரி இவங்க மூணு பேருமே வந்து கோபியை விட அதிகமாக திட்டுவாங்க, இப்போ இந்த மூணு பேரை தான் இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்கியா திருப்பி செய்ய வேண்டியது ஒரு தடவையாச்சு திருப்பி கொடுக்கணும். எல்லா தடவையும் கோபியும் எதிர்த்து பெருசாக பேசவே இல்லை. மூணு வாரம் வந்து ஒரே ட்ரெஸ்ஸில் பேசிக்கிட்டே இருந்தாங்க, அப்பயும் வந்து எண்ணங்க நீங்கங்க அப்படின்னு தான் எழுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த தடவையாச்சு இந்த செடியன்ட்டையாச்சும் வந்து டேய் நிறுத்தடா, இந்த வீட்டுக்காக நீ ஒன்றும் பண்ணதில்லை, நீ இந்த வீட்டில் நீயே ஒரு தண்டமாக தான் இருக்க, உனக்காக மட்டும் காசு கொடுக்குறவன் தான், நீ வந்து இது வாடகை வீட்டில் தங்கியிருக்க மாதிரி தான் தங்கியிருக்க, எனக்கு தெரியும் இந்த குடும்பத்தை பார்த்துக்க, உன் ஒய்ஃப் போய் ஒன்று சம்பாதிச்சு எனக்கு காசு கொடுக்க தேவை இல்லை, நான் பார்த்துப்பேன், இந்த கான்ட்ராக்ட் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும், வாயை மூடு அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அப்படியும் சொல்லாமல் பரவாயில்ல மாமா எனக்கு பழகிடுச்சு, செடியன் இனியா இவங்க எல்லாரும் என் தலையில் வந்து மஞ்சள் தேய்க்கலாம் மிளகா அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நமக்கும் எரிச்சலாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செடியனை பற்றியும் செடியன் இனியாவெல்லாம் பார்த்து பொறுமையாக இருக்கிற பாக்கி பத்தியும் இப்ப கதை போற விதத்தை பத்தியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.